ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். பொதுவாகவே எல்லாருக்கும் விலங்குகளை பார்த்தா பெரிய உருவமா இருந்துச்சுன்னா அவங்கலாம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அடிச்சு ஆளையே காலி பண்றாங்களான்னு ஒரு எண்ணம் வரும். ஆனா உண்மையிலேயே எல்லா விலங்குகளும் அப்படி கிடையாது. ஒருத்தன் பாக்குறதுக்கு சம குட்டியா இருப்பான், ஆனா அவன் பெரிய பீஸ்ட கூட அசால்ட்டா வின் பண்ணிடுவான். சோ தோற்றத்தை வச்சு எடை போடாம உண்மையான பலத்தையும் அட் த சேம் டைம் வெறித்தனமா சண்டை போடுற உயிரினத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிருங்க. உங்க ஒரு நொடி லைக் ஒரு சைடு குலவி வருது, இன்னொரு சைடு கரப்பாம்பூச்சி இருக்கு. நீங்க எதை பார்த்து பயப்படுவீங்க, எதை ஃபர்ஸ்ட் கொல்லணும்னு நினைப்பீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் குலவியை தான் அடிப்பேன், ஏன்னா அவங்க தான் டேஞ்சர். கரப்பாம்பூச்சியை விட்டா கூட சைலண்டா போயிடும், அதை அடிச்சாதான் ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும். சரி, இந்த மாதிரியான குலவிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால அதிகமா இருக்கு. அண்ட் இவங்களுக்கு விஷம் அதிகமா இருக்குமா, பர்டிகுலரா வந்து கரப்பாம்பூச்சியை தான் அதிகம் வேட்டையாடுமா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு பக்கத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா. அப்புறம் நல்லா க்ளோஸ்ல வந்ததுமே உடனே தாவி ஒரு கொட்டி கொட்டி அதனால்தான் இவங்களோட கோல் கரப்பாம்பூச்சியை சாகடிக்கிறது கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நாளைக்கு உயிரோட வச்சு அவங்களோட புழுக்களுக்கு இரையாக்குது. வேற லெவல்ல இருக்குல்ல, இவங்க குழந்தை பெத்துக்கிற நேரத்துல ஒரு பெஸ்ட் ஃபுட் சோர்ஸா அந்த கரப்பாம்பூச்சி இருக்கு. உண்மையாவே வேற லெவல் தான். சோ எந்த அளவுக்கு டீப்பா நம்ம ஆளுங்க வாட்ச் பண்ணிருந்தா இந்த ஒரு அழகான விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கணும், முக்கியமா சொதப்பாம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நம்பிக்கையோட வெஞ்சுரா செக்யூரிட்டிஸ் லிமிடெட காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க ஃப்ரீயாவே வெறும் 10 நிமிஷத்துல டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டெய்லியும் உங்களுக்கு பல விதமான அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய ட்ரைனிங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் டைம் முழுக்க அக்கௌண்ட்ட ஃப்ரீயாவே மெயின்டைன் பண்றாங்க. ஊர் பேர் தெரியாத ஆப்புக்குள்ள என்ட்ராகி நம்மளே கத்துக்கிறத விட மேனுவலா ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியற இமேஜ காண்டாக்ட் பண்ணி பல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் கிடையாது, இலவசமாவே நிறைய விஷயங்களை நம்ம இதுல கத்துக்கலாம். பனி பிரதேசங்கள்ல குறிப்பிட்ட சில விலங்குகள் தான் அதிகமா வாழும். அதுல ரெண்டு விலங்கு, ஒன்னு ஆடு, இன்னொன்னு வந்து ஓனாயா இருக்கும். இந்த ஓனாய்களுக்கு அதிகம் இரையாகிற விலங்கு தான் ஆடுங்க. சோ விண்டர்ல பயங்கரமா சீசன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா ஃபுட் சோர்ஸ் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்பதான் ஓனாய்களோட அந்த வேட்டை குணம் வெளியே வரும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆடுங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பிரிடேட்டர்ஸ் எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோ அவங்களை நல்லாவே சென்ஸ் பண்ணுமா, அதனால எப்பவும் அவங்களை விட்டு தள்ளியே இருக்குமா. பட் இந்த ஃபுட்டேஜ் பாருங்க, இந்த முறை அப்படி எதுவும் நடக்கல. ஏன்னா ஆட்டு மண்டையே அசால்ட்டா தோர்த்திட்டு இருக்கு. அன்லக்கியான ஒண்ணுதான், ஏன்னா ஒரு ஆட்டை மடக்கி பிடிச்சிருது. ஒரு சைடு பனி பகுதிகளா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நார்மலான மலை பகுதிகளில் கூட ஓனைகள் வாழுது. அண்ட் இங்க இருக்க ஓனைகள் பாத்தீங்கன்னா தன்னோட இடத்தை சுத்தி ஒரு 30 கிலோமீட்டருக்கு அவங்களோட பிளேஸ் எடுத்துப்பாங்களாம். சோ அந்த 30 கிலோமீட்டர்ல மத்த விலங்குகளை வர அலோவ் பண்ண மாட்டாங்க, அப்படி வந்தாலும் மர்கையாதான். அதுல இவங்களுக்கு அதிகமா கிடைக்கிற ஃபுட்டே வந்து பூமிக்கு அடியில பள்ளம் தோண்டி வாழ்ற இந்த உயிரினம் தான். இதுல எப்படி அழகா பதுங்கி குடிச்சிட்டு போகுதுன்னு பாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கேங்கா தான் வந்து ஃபுட் எடுத்துட்டு வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்பிளிட் ஆகிப்பாங்களாம். அண்ட் தென் பிடிச்ச ஃபுட்டை வந்து அவங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்து தான் சாப்பிடுவாங்களாம். லயன்ஸ் காட்டுக்கு ராஜா யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற விஷயம் சிங்கம் மட்டும்தான். அந்த அளவுக்கு பல ஸ்டோரிஸ்லயும் இல்ல நார்மலா பேசும்போதும் காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு ஈக்குவலான பல விலங்குகளும் இருக்காங்க. சரி, சிங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வேட்டைக்காரங்க. இவங்க கேங்கா ரவுண்ட் அப் பண்ணி நேரம் வந்ததும் இறைய தாக்கி போட்டு தள்ளுவாங்க. அண்ட் இவங்களோட பைட் போர்ஸ் வேற லெவல்ல இருக்கும், முக்கியமா கழுத்தை தான் வந்து பிடிச்சி நெருக்குவாங்க. இங்க பாவமான ஒரு வரிகுதிரையை பாருங்க. இப்படி வேட்டையாடுற சிங்கங்களோட முக்கியமான விஷயமே அந்த கூட்டத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு விலங்க தனியா கொண்டு இயற்கையிலே கூட இப்படி சில கொடூரங்கள் இருக்கு.
இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மாதிரியான கண்ட்ரில வாழ்ந்துட்டு இருக்க பூனை வகையை சேர்ந்த விலங்குகள் தான். பாக்குறதுக்கு பூனை மாதிரி தான் இருக்கும், பட் சைஸ் வந்து பெருசாவே இருக்கும். இவங்க எல்லாமே பயங்கரமான ஹண்டர்ஸ் தான். சில சமயம் மட்டும்தான் இவங்களை விட கொஞ்சம் பெரிய சைஸான விலங்குகளை அட்டாக் பண்ணுவாங்களாம். மத்த டைம்லாம் இவங்க சைஸ்க்கு ஈக்குவலா இருக்க அல்லது சின்னதா இருக்க விலங்குகளை சுலபமா பிடிச்சி சாப்பிடுவாங்களாம். இந்த முயல பிடிக்கிற போட்டோஜ் பாருங்க. இந்த கேரக்கள் வந்து மரம் மேல ஏறி முயலை துரத்திட்டு இருக்கு, அப்புறம் ஒரே தாவுதான் சுலபமா முயலை வந்து பிடிச்சிருது. அதுக்கு பிறகு பறவையை பிடிக்கிற இந்த ஒரு மொமெண்ட பாருங்க, தன்னோட இறைக்கிட்ட பொறுமையா நடந்து போயிட்டு அதுக்கு பிறகு சரியான சந்தர்ப்பம் வந்ததும் தரையிலிருந்து எவ்வளவு உயரத்துக்கு தாவி அந்த பறவையை பிடிக்குது பாருங்க. இதெல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கிற விஷயம். சோ அதோட மூவ்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சம்டைம்ஸ் இவங்க எப்ப விலங்குகளை பிடிப்பாங்க, அதை எப்ப நம்ம பிடிக்கிட்டு போங்களான்ட்டு சில உயிரினங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா. அதுல ஒண்ணுதான் இந்த ஹைனாஸும் குடுங்கிட்டு போக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த கேரக்கல்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிடுச்சு. இப்படிதான் ஃபுட் சைக்கிள்லாம் காடுகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஹார்ன்பில்ஸ். ஆப்பிரிக்கால பல வகையான உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதுல நிலத்துல வாழ்ற உயிரினங்கள்ல ஆபத்தான ஒண்ணு பாம்புங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ன்பில்ஸ் பாருங்க, ஆப்பிரிக்கன் பஃபைடரை புதருக்குள்ள எல்லாம் போயிட்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இந்த மாதிரி பாம்பு இல்ல மத்த தரையில ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்க குட்டி குட்டி விலங்குகளை இவங்க இரையாக்குவாங்களாம். அந்த உருவமும் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. டர்டல் வெர்சஸ் பொட்டேட்டோ பக். எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் உணவு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. சோ தனக்கு செட் ஆகுற உணவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை பிடிச்சி சாப்பிட நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆமைகளுக்கும் ஒரு மெனு லிஸ்ட் இருக்கும். அந்த மெனுல இருக்க குட்டி குட்டி உயிரினங்கள் தான் இதெல்லாமே. இதெல்லாம் ஆக்வேரியம்ல எடுத்த போட்டேஜஸ் தான். ஆமைங்க என்ன சாப்பிடுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பொறுமையா வெயிட் பண்ணி இந்த பக்ஸ பிடிச்சி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு சாப்பிடுது பாருங்க. அண்ட் ஒரே அடியா இவங்க வந்து சாப்பிட மாட்டாங்களாம், 2-3 மணி நேரம் வச்சு பொறுமையா தான் சாப்பிடுவாங்களாம். ஹனி பேஜர் லெசர்ட் கிரிசன். ஹனி பேஜர் வந்து ஒரு கிரேசியான விலங்குன்னு சொல்லுவாங்க. பட் இவங்கெல்லாம் இந்த லெவலுக்கு ஆக்ரோஷமா வேட்டையாடுவாங்களான்னு இந்த ஃபீல்டுல இருக்க நிறைய பேருக்கு டவுட் வருமா. பட் இங்க பாருங்க, ஒரு பெரிய லிசர்டை இழுத்துட்டு போயிட்டு தனி அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த லிசர்டும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆக அதை கடிச்சு முயற்சி பண்ணுது. பட் முயற்சி எல்லாம் தோல்வி அடைஞ்சு ஹனி பேஜருக்கு இரையாகிருச்சு. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பார்வன்றது அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காதான். பட் ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு பண்ணுமா. சோ தூரத்துல இருந்து ஏதாச்சும் ஸ்மெல் வந்தா இவங்களுக்கு நல்லாவே அது தெரியுமா. அண்ட் எலிகளை பத்தி நிறைய பேருக்கு தெரியும். இவங்க எல்லா பொந்தலையுமே போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒரு ஹனி பேஜர் வந்து எலி இருக்கிறத ஸ்மெல் பண்ணிட்டு வருது. அண்ட் அந்த எலியும் பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான்பா சேஃபான பிளேஸ்ன்னு முற்களுக்கு நடுவுல ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த ஹனி பேஜரை பாருங்க, கொஞ்சம் கூட முற்கள் இருக்குதுன்னு கண்டுக்கவே இல்லை. அது உள்ள மண்டையையும் கையையும் விட்டு எலிய புடிச்சு மதிய சாப்பாடு ஆக்கிடுது. சோ சரௌண்டிங்ல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் உட்காந்துட்டு இருக்க பறவைகளை துரத்துற மாதிரி போற இந்த ஹனி பேஜர் பாருங்க, ஆனா இவங்க போயிட்டு பள்ளத்துல இருக்கிற எலியை தான் பிடிக்கிறாங்க. சோ ஒரு எலி அந்த பொந்துக்குள்ள இருக்குதுன்னு இதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. டெகு லிசர்ட். இவங்கள பாத்தீங்கன்னா பல நிறத்துல இருப்பாங்களாம். இது பிளாக் அண்ட் ஒயிட் டெகு லிசர்ட் தான் ரொம்ப ஆக்ரோஷமானவங்களாம். அது மட்டும் இல்லாம இவங்களதான் பெட்டா வளர்க்க நிறைய பேர் வந்து பிரிஃபர் பண்ணுவாங்களாம். அதுக்கு காரணம் பயங்கரமான இன்டெலிஜென்ஸ் தான். இதுல ஃபுட்டு போட்டதும் எந்த அளவுக்கு அதை போட்டு உலுக்கி எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணதுன்னு பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இவங்க சாவடிச்சுட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்களாம். அந்த ஃபுட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.